ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் விமல் கீர்த்தி மணி மார்க்கெட் மில்லினர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகும்பொழுது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் ஓப்பன் ஆனாலும் அதற்கப்புறம் ஒன் டைரக்ஷனில் மார்க்கெட் மறுபடி வந்து நல்ல ஒரு க்ரீன் பாயிண்ட்டில் முடிஞ்சிருக்கு அதற்கு முந்தைய நாள் வர்த்தகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாளாக மிகப்பெரிய ரெட் கேண்டில் போட்டு ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணது பட் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் தொடர்ந்து புல் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணும் விதமாக ஒரு பவுன்ஸ் பேக் இன்றைக்கி நடந்தது செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் ஒரு ஐநூற்றி பதினாலு புள்ளிகளும் நிஃப்டி நூற்றி அறுபத்தைந்து புள்ளிகளும் அதிகரித்து மார்க்கெட் க்ரீனில் முடிஞ்சிருக்கு நிஃப்டி பேங்க் அந்த அளவு அதிகரித்து முடியலைனாலும் தொண்ணூறு புள்ளிகள் உயர்வு மிட் கேப் இண்டெக்ஸில் ஒரு ரெக்கவரி நூற்றி எண்பத்தெட்டு புள்ளிகள் அதிகரித்து முடிஞ்சது பஜாஜ் ஃபினான்ஸ் பஜாஜ் ஃபின்சர்வ் இது எல்லாமே ரெக்கார்டு ஹையை டச் பண்ண ஸ்டாக் இன்றைக்கி ஐந்து சதவிகிதம் மூன்று சதவிகிதம் விலை அதிகரித்து வர்த்தகமானது ஐடிசி தொடர்ந்து அதனோட அப்ட்ரெண்ட்டை கண்டினியூ பண்ணது இன்றைக்கி ஃபிஃப்டி டூ வீக் ஹையை டச் பண்ணது மூன்று சதவிகிதம் விலை அதிகரித்து வர்த்தகமானது ஆட்டோமொபைல் செக்டர் தொடர்ந்து வந்து விலை குறைந்து நெகட்டிவ் சென்டிமெண்டில் வர்த்தகமாயிட்டிருக்கு மாருதி இன்றைக்கி இரண்டு சதவிகிதமும் ஹீரோ மோட்டோகாப் இரண்டு சதவிகிதமும் விலை குறைந்து வர்த்தகமானது ஏழு ஸ்டாக்கு நிஃப்டியில வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹையை இன்னைக்கு டச் பண்ணது வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் விக்ஸ் நேற்று பதினைந்து சதவிகிதம் ட்ரேட் ஆனதை பார்த்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குறைந்து ஏழு சதவிகிதம் அளவுக்கு செட்டில் ஆயிருக்கு அதே மாதிரி ஆட்டோ செக்டரை தவிர மற்ற எல்லா செக்டரும் இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ரியாலிட்டி செக்டர் மெட்டல் செக்டரில் ஒரு பேனிக் இருந்தது இன்னைக்கு அதுலேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஐடியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம் மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து நேற்று இந்த மெட்டல் ப்ரைஸஸ் எல்லாம் ஒரு கட் இருந்ததால் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் இருந்தது இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா மெட்டல் ஸ்டாக்ஸும் ரெக்கவரி ஆனது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் மட்டும் ஐந்து சதவிகிதம் விலை அதிகரித்து வர்த்தகமானது நிஃப்டினுடைய சார்ட்டில் பார்க்கலாம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு க்ரீன் பார் போட்டு முடிஞ்சிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் கீழே போனாலும் பின் பாருங்க கீழே இருக்குது டெயில் வந்து கீழ் நோக்கி இருக்கிறதால பையர்ஸ் வந்து ரொம்ப ஃபாலாக விடாமல் மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து நமக்கு அந்த கேண்டிலோட சைஸ் வந்து டாப்பில் ஃபார்மேஷன் ஆகிருக்கு அதே மாதிரி மார்க்கெட் முடிவடையும் பொழுது ஹை பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் முடிஞ்சிருக்கிறது வந்து அப் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஓப்பன் ஆகும்பொழுது பதினேழாயிரத்தி நானூற்றி ஐம்பது அதிகபட்சம் பதினேழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு லோ பதினேழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு க்ளோஸ் பொழுது பதினேழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலுன்னு அந்த ஹை பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் நம்ம க்ளோஸ் ஆகிருக்கோம் இப்போது நம்ம நிஃப்டியினுடைய இந்த ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டை போய் பார்க்கலாம் நிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்பொழுது ஒரு சின்ன ஒரு கேப்பை பேட்டர்னில் ஓப்பன் ஆனாலும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் இருந்தது ஒரு பதினோரு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் டேவினுடைய லோவை கட் பண்ணி அதில் இருந்து ஒரு பவுன்ஸ் பேக் அதற்கப்புறம் மார்க்கெட் ஒரு ஒன் டைரக்ஷனல் அப் மூளை இருந்தது அப்படின்னே சொல்லலாம் இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல செல் பண்ணவர்களுக்கு லாஸும் மறுபடி பவுன்ஸ் பேக் ஆகும்பொழுது பை பண்ணவர்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி சான்ஸ் அதிகமாக இருந்தது வரக்கூடிய நாட்களுக்கு நிஃப்டினுடைய லெவல்ஸ் என்னன்னு சொல்லி டெய்லி சார்ட்டில் போய்ட்டு பார்க்கலாம் நிஃப்டினுடைய டெய்லி சார்ட் இது நம்ம மறுபடியும் இன்னைக்கு ஒரு கிரீன் கேண்டில் போட்டிருக்கிறதால மறுபடியும் நம்மளுடைய அடுத்த டார்கெட் வந்து பதினேழாயிரத்தி எட்நூறுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் லெவலாக மறுபடி சேஞ்ச் ஆகுது சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி கேண்டிலினுடைய லோ பாயிண்ட் பதினேழாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து அப்படிங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஒரு இரநூறு புள்ளிகள் பவுன்ஸ் பேக் ஆனதால் அதையே நம்ம வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக மெயின்டைன் பண்ணலாம் அதே மாதிரி நிஃப்டி பேங்க் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் பேங்க் அந்த அளவு வந்து ஒரு அப்மூவ் கொடுக்கல பட் இருந்தாலும் ஒரு பெரிய ஃபால்லேருந்து ரெக்கவர் ஆயிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டோ டோஜி சிம்பல் மாதிரி போட்டிருக்கு இப்போது ஃபைவ் மினிட்ஸ் ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பேங்கை பார்த்தோம் அப்படின்னா காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது ஒரு சின்ன ஒரு அப்மூவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு பெரிய ஃபால் அந்த ஃபால்லேருந்து ஒரு ரெக்கவரி இருந்ததால தான் நமக்கு இன்றைக்கி ஃபார்மேஷன் வந்து ஒரு பெரிய டெயில் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் வந்து ஃபார்மேஷன் ஆனது டெய்லி சார்ட்ல வரக்கூடிய நாட்களுக்கு என்ன லெவல்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம் இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கீழே பாருங்கள் டெய்லினுடைய லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ செல்லிங் டீப்பாக நடந்தாலும் பையர்ஸ் இமீடியட்டாக புல் பேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு பேங்க் நிஃப்டியை கொண்டு வந்து விட்ருக்காங்க இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அடுத்த முக்கியமான லெவல் முப்பத்தி எட்டாயிரத்தி நூறுங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் சப்போர்ட் லெவல் டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் இன்னைக்கு பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் நடந்ததால் டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் முப்பத்தி ஆறாயிரத்தி எண்பது அப்படிங்கிறத வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் செவ்வாய்க்கிழமை நடந்த முக்கியமான நிகழ்வுகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஹெசியல் டெக்னாலஜி க்ரீனில் வர்த்தகமானது இவர்கள் வந்து இந்த மல்டி இயர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ட்னர்ஷிப் லெண்டிகோ அப்படின்ற கம்பெனி ஜெர்மனியை சார்ந்த ஒரு கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அப்ளிகேஷன் அண்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உண்டான ஒரு ப்ராஜெக்ட் இது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் இன்றைக்கி ரெட்டில் வர்த்தகமானது இவர்கள் இந்த சப்டிவிஷன் ஆஃப் ஷேர் அந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட் வந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடந்த மீட்டிங்கில் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டாட்டோ மோட்டார்ஸ் இன்றைக்கி க்ரீனில் வர்த்தகமானது இந்த ப்ரைஸ் ஆட்டோமொபைலோட இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ரைஸ் ஏறினதால் ஆட்டோ மொபைல் அதாவது கார்ஸினுடைய ப்ரைஸும் ஏற்றுறதா வந்து அக்டோபர் இருந்து விலை அதிகரிக்க அதிக ஏற்றம் பண்ணுறதா நியூஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க அதன் காரணமாக இன்னைக்கு கொஞ்சம் க்ரீனில் வர்த்தகமானது ஸ்டேர்லிங் அண்ட் வில்சன் சோலார் ஷேர் வந்து இன்றைக்கி கிரீன்ல வர்த்தகமானது இவர்கள் வந்து இந்த அறுபத்தி ஆறு மெகாவாட் பவர் சோலார் மின்சாரம் ஜோடான்னு இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை வந்து இன்றைக்கி கமிஷன் பண்ணி முடிச்சிருக்காங்க அதன் காரணமாக இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் வர்த்தகமானது கிளென்மார்க் ஃபார்மா இன்றைக்கி இரண்டு சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது இவர்களுக்கு யூஎஸ்எப்டிஏ கிட்ட இருந்து கிளின்டாமைசின் பாஸ்பேட் ஃபோம் அப்படின்ற ஒரு மருந்துக்குண்டான ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு நியூ டெல்லி டெலிவிஷன் இன்றைக்கி பத்து சதவிகிதம் விலை அதிகரித்து வர்த்தகமானது இந்த கம்பெனி வந்து இந்த அதானி குரூப் டேக் ஓவர் பண்ணுறது தான் நிறைய நியூஸ் வெளியாகிட்ருக்கு அதை வந்து இந்த என்டிடிவி செய்தி வந்து மறுத்துருக்கு அதாவது இந்த என்டிடிவியினுடைய ப்ரொமோட்டர் வந்து எந்த விதமான டிஸ்கஷனும் ஓனர்ஷிப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான டிஸ்கஷன் யாரோடையும் நாங்கள் பண்ணலை அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்துருக்காங்க லிங்க் ஆன் ஃபார்மா ஃபார்மா இன்றைக்கி இரண்டு சதவிகிதம் விலை அதிகரித்து வர்த்தகமானது இவர்கள் செஃபலோஸ்போரின் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை வந்து சீக்கிரமாக லான்ச் பண்ண போகிறாங்க இந்த ப்ராடக்ட்டுக்காக குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை வந்து இவர்கள் அக்வைர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வெளியிட்ருக்காங்க எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் Services இன்னைக்கு நெகட்டிவ்ல வர்த்தகமானது சிஏ ரோவர் ஹோல்டிங்ஸ் அப்படின்ற இந்த கார்ல ஏஷியாவை சார்ந்த ஒரு நிறுவனம் இந்த எஸ்பிஐ கார்ட்ஸினுடைய மூன்று புள்ளி இரண்டு கோடி ஷேர்ஸை வந்து இன்றைக்கி செல் பண்ணாங்க அதில் இதன் மூலியமாக இவர்களுடைய ஸ்டேக்கை வந்து இந்த இருந்து குறச்சிருக்காங்க அதானி போர்ட் க்ரீனில் வர்த்தகமானது இந்த கங்காவரம் போர்ட்டில் பத்து புள்ளி நாலு சதவிகித பங்குகளை அக்யர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அப்ரூவல் இவர்களுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்டே இருந்து கிடச்சிருக்கு கைடெக்ஸ் கார்மெண்ட்ஸ் இரண்டு சதவிகிதம் விலை அதிகரித்து வர்த்தகமானது இவர்கள் வந்து தெலுங்கானா கவர்மெண்ட்டோட ஒரு மெமரண்டம் ஆஃப் இன் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அளவுக்கு சதர்ன் ஸ்டேட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குண்டான ஒரு அக்ரிமெண்ட்டு குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் செவ்வாய்க்கிழமை எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் ஒரு மைல்டு பாசிட்டிவ் வர்த்தகமானது இன்றைக்கி இந்திய பங்குச்சந்தே ஒரு அவுட் ஸ்டாண்டிங்காக ஒரு மிகப்பெரிய ஒரு அப்மு கொடுத்ததை பார்த்தோம் அதற்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் இன்றைக்கி பதினோரு மணிக்கு மேலே ஓப்பன் ஆகும்பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருந்ததால் நம்மளுடைய மார்க்கெட்டில் ஒரு புல் பேக் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் நேற்று இரவு செப்டம்பர் இருபதாம் தேதி யூஎஸ் மார்க்கெட்டும் ஒரு மிகப்பெரிய முன்னூற்றி முப்பது புள்ளிகள் கரெக்ஷன் கொடுத்தது இன்றைக்கி எப்படி இருக்குன்றதையும் நாளைக்கு காலையில் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் டெலிகிராம் சேனலில் காலையில் தெரியப்படுத்துகிறேன் பார்த்துட்டு வர்த்தகத்தில் இறங்குங்க இந்தியன் இண்டிசர்ஸ் செவ்வாய்க்கிழமையை பொறுத்த வரைக்கும் எல்லா இண்டிசஸ்ஸுமே ஒரு பாசிட்டிவ் மெட்டல் செக்டரில் ஒரு மிகப்பெரிய ஃபால் நேற்று இருந்தது அதிலிருந்து ஒரு ரெண்டு புள்ளி ஐந்து ஐந்து சதவிகிதம் இன்றைக்கி பாசிட்டிவிட்டி ரியாலிட்டி செக்டரில் ஒரு மூன்று சதவிகிதம் அப்பவும் இன்றைக்கி இருந்தது எஃப்ஐஏ மற்றும் டிஐஏ ஆக்டிவிட்டி நேற்று மார்க்கெட் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் ட்ரேட் ஆனாலும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பையிங் சைடும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் ஒரு ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் வந்து செல்லிங் சைடும் இருந்திருக்காங்க இன்றைக்கி டேட்டா இன்னும் வெளியாகலை நாளைக்கு பார்க்கலாம் கமோடிட்டி சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு சில்வர் மற்றும் குரூட் ஆயிலெல்லாம் விலை ஏற்றம் நேச்சுரல் கேஸ் ஒரு சின்ன விலை இறக்கத்தில் வர்த்தகமாயிட்ருக்கு கரன்சி சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு எழுபத்தி மூன்று ரூபாய் தொண்ணூற்றி ஒரு பைசான்ற அளவுக்கு அக்டோபர் ஃப்யூச்சர் சந்தையில் வர்த்தகமாயிட்ருக்கு பாரஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இன்றைக்கி முதல் நாள் அருமையான ஒரு பிரமாதமான சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லலாம் முதல் நாளே ரீட்டெயில் கேட்டகரியில் முப்பது மடங்கு சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு ஒரு மிகப்பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரத்தின் பிரகாரமே முப்பது பேத்துல ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது இன்னும் நாளைக்கு நாளை மறுநாள் இரண்டு நாள் இருக்கிறதால சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதால லிஸ்ட் ஆகும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மோஸ்ட் ஆக்டிவாக செவ்வாய்க்கிழமை வர்த்தகமான பங்குகள் டாடா ஸ்டீலெல்லாம் மிகப்பெரிய கரெக்ஷன் நேரத்துலேருந்து இன்றைக்கி ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு டாடா ஸ்டீல் பஜாஜ் ஃபினான்ஸ் ஐடிசி ஹெச்டிஎஃப்சி பேங்க் மற்றும் ரிலையன்ஸ் எல்லாம் இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவாக வர்த்தகமான பங்குகள் இதில் கெய்னர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் முப்பத்தி ஐந்து ரூபாய் அப்மு கொடுத்துருக்கு ஓஎன்ஜிசி பஜாஜ் ஃபினான்ஸ் ஃபின்சோ மற்றும் இண்டஸ்இண்ட் பேங்க் எல்லாம் பாசிட்டிவில டாப் கெய்னரில் வர்த்தகமான பங்குகள் அதே மாதிரி இந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் செக்டரில் மார்த்தி சுசுகி ஹீரோ மோட்டோகா பஜாஜ் ஆட்டோவெல்லாம் நெகட்டிவில் வர்த்தகமானது பிபிசிஎல் மற்றும் நெஸ்ட்லேயும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது ஃபிஃப்டி டூ வீக் ஹை பக்கத்தில் ட்ரீ ஓஎன்ஜிசி பஜாஜ் ஃபினான்ஸ் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி மற்றும் ஃபோர்ஸ் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி சார்ட் பேட்டர்ன் பிரமாதமாக இருக்குது அதனால் ஸ்டாக்ஸ் டூ வாட்சில் எடுத்திருக்கேன் அந்த டைமில் நம்ம வந்து ப்ரைஸ் பார்க்கலாம் ஓஎன்ஜிசி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஓஎன்ஜிசி ஓஎன்ஜிசி ஒரு அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்கறத நம்ம இங்கே பார்த்துருக்கோம் இன்றைக்கி வர்த்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவீவஸ் விங் ஹையை பிரேக் பண்ணி கேண்டில் மேலே விழுந்துருக்கிறதுனால மொமெண்டம் கண்டிப்பாக கண்டினியூ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் ஒரு நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா அப்படிங்கிறத மெயின்டெயின் பண்ணி ஃப்ரெஷ் என்ட்ரி பண்ணுறவர்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் உண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஃபிஃப்டி டூ வீக் லோவில் முக்கியமான கம்பெனிஸ் எதுவும் இல்லை அதே மாதிரி அப்பர் சர்க்யூட் பக்கத்தில் ஜிஆர் இன்ஃப்ரா என்டிவி லோயர் சர்க்கியூட் பக்கத்தில் மனாக்சியா ஸ்டீல் சிம்ப்ளெக்ஸ் இன்ஃப்ரா இந்த கம்பெனி அப்புறம் ரிலையன்ஸ் இன்ஃப்ராவும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது ப்ரைஸ் ஷாக்கிங் கொடுத்தது டாடா ஸ்டீல் பஜாஜ் ஃபினான்ஸ் ஐடிசி ஹெச்டிஎஃப்சி பேங்க் மற்றும் ரிலையன்ஸ் வால்யூம் ஃப்யூச்சர்ஸ் சந்தையில் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி மறுபடி வந்திருக்கு இந்த தியேட்டர் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு சின்ன ஸ்பைக் இருக்கிறதால பிவிஆர் இன்னைக்கு நல்ல ஒரு மொமெண்டமில் வர்த்தகமானது குஜராத் கேஸ் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் மற்றும் மணப்புரம் ஃபினான்ஸ் எல்லாம் ஃபியூச்சர் சந்தையில் அதிகமான வால்யூமில் வர்த்தகமான பங்குகள் போனஸ் கொடுக்குற ஸ்டாக் இருபத்தி இரண்டாம் தேதி ஏஎன்ஜி லைஃப் சயின்ஸ் இருபத்தி மூன்றாம் தேதி ஸ்போர்ட் கிங் இந்தியா இருபத்தி ஏழாம் தேதி கேலக்டிகோ கார்பரேஷன் ஏழாம் தேதிக்கு ஏஸ் இன்டெகிரேட்டட் அதே மாதிரி எக்ஸ்பிளிட் டேட் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஏஎம்எஸ்எல் இருபத்தி மூன்றாம் தேதி கேபிஆர் மில் இருபத்தி நான்காம் தேதி இண்டோ போரக்ஸ் இருபத்தி ஏழு பஜாஜ் ஹெல்த் கேர் இருபத்தி எட்டு கேபிஆர் மில் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் ஃபேஸ் வேல்யூ ஐந்தில் இருந்து ஃபேஸ் வேல்யூ ஒன்றா குறைக்கிறாங்க மொமெண்டம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது எக்ஸ் டிவிடண்ட் நாளைக்கு இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வாங்கினால் டிவிடெண்ட் கிடைக்காது எஸ்எம்எஸ் ஃபார்மா யூகால் ஃபியூவல் ஓல் டேம்ப் அது இல்லாமல் வேறு முக்கியமான கம்பெனி என்பிசிசி இருக்குது ரைகோ ஆட்டோ சக்தி ஃபினான்ஸ் இருபத்தி ரெண்டாம் தேதி ஹெச்பிஎல் எலக்ட்ரிக் ஹெச்எஃப்சிஎல் சன்டெக் ரியாலிட்டி ஜிண்டால் பாலிஃபிலிம் அது இல்லாமல் ஆனந்த்ராஜ் இருக்குது இருபத்தி மூன்றாம் தேதி டிவிடன் இருக்கக்கூடிய பங்குகளை நாளைக்கு வாங்கினா நமக்கு டிவிடன் கிடைக்கும் இதில் டிபி கார்ப் இருக்குது மேஸ்டெக் நால்கோ இந்த மூன்று கம்பெனிஸ் வந்து முக்கியமான கம்பெனிஸ் ஜாக்கிரதையாக பார்த்து வர்த்தகம் பண்ணுங்கள் தேர்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் ப்ரேக் அவுட் பண்ணி சார்ட் பேட்டர்ன் நல்லா இருந்தால் ஷார்ட் டேமுக்கு எடுத்து வர்த்தகம் பண்ணலாம் முக்கியமான கம்பெனி வெல்ஸ்பன் இண்டியா வெல்ஸ்பன் இண்டியா பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சின்ன ஒரு ஸ்பைக்கை தாண்டணும் வெயிட் பண்ணலாம் முக்கியமான கம்பெனி மிண்டா இண்டஸ்ட்ரீஸ் ப்ரேக் அவுட் கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் மிண்டா இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு உண்டான இந்த கவர்மெண்ட்டினுடைய இந்த நியூஸ் நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்போ ஒரு ஸ்பைக் இருந்தது மார்க்கெட் ஃபாலானதால் மறுபடியும் ஒரு சின்ன கரெக்ஷன் நாளைக்கு வர்த்தகத்தில் இந்த ஸ்டாக் ஒரு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஐந்தை கிராஸ் பண்ணுது அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஹை லெவலில் பிரேக் அவுட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு கூடிய விரைவில் இருக்குது கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் அதே மாதிரி டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆவரேஜில் வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ் என்டர் என்டர்பிரைசஸ் ஒரு க்ளியர் அவுட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக இதை நம்ம வாட்ச் பண்ணலாம் நாளைக்கு வர்த்தகத்தில் நூற்றி ஏழு ரூபாயை கிராஸ் பண்ணதுன்னா கண்டிப்பாக ஒரு அப்சைட் மூமெண்டம் தரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மூன்று ஆவரேஜையுமே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் நடக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நாளைக்கு இருக்குது அதனால் ஸ்டாக்ல மூமெண்டம் இருக்கிறதால இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மீடியா சம்மந்தப்பட்ட ஸ்டாக்கெல்லாம் வந்து ஒரு புள்ளி ஸ்ட்ரெண்டில் இருக்குது பாலாஜி டெலிஃபிலிம் ஏதாவது ஸ்பைக் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் சுவன் லைஃப் சயின்ஸ் சிவன் லைஃப் சயின்ஸ் கம்பெனி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளியர் பிரேக் அவுட் அந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருந்து ஒருத்தர் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்படி வரைகிறீங்கன்னு கேட்டார் ஒன்றும் இல்லை இந்த பாருங்கள் இந்த ஜிரோதாவில் இந்த சைடில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் இங்கே இந்த கிராஸ் லைன் இருக்கும் அதை எடுத்துகிட்டு இந்த பீக் டு பீக் நம்ம ஜாயின் பண்ணணும் அதற்கப்புறம் லோயர் பீக்லேருந்து ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சோன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் பிரேக் அவுட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ளியர் அவுட் தந்து இந்த ப்ரீவியஸ் லெவல் இந்த இடத்தையும் வந்து பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி நிற்கிறதால நாளைக்கு வர்த்தகத்தில் இந்த ஸ்டாக் ஒரு தொண்ணூற்றி நாலு ரூபாயை கிராஸ் பண்ணது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிளியர் பிரேக் அவுட்டாக பார்க்கப்படுது அதனால சுவன் லைஃப் சயின்ஸையும் நாளைக்கு கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க பொறுத்த வரைக்கும் ஆல்மன்ஸ் குளோபல் சொல்யூஷன் இது வந்து ஒரு க்ளியர் பிரேக் அவுட் கொடுக்குற ஸ்டாக்கு த்ரீ ஒயிட் சோல்ஜர் பேட்டர்ன் போட்டு மேலே போயிட்டுருக்கறதால கண்டிப்பாக மொமெண்டம் கண்டினியூ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஜாக்கிரதையாக லாஸ் லெவல் ஒரு எண்பத்தி ஆறு ரூபாய் மெயின்டெயின் பண்ணிக்கோங்க நாளைக்கு வர்த்தகத்தில் தொண்ணூற்றி ஒரு ரூபாயை கிராஸ் பண்ணதுன்னா ஒரு ட்ரையல் ட்ரேடிங் ட்ரை பண்ணலாம் ஓஎன்ஜிசி ஆல்ரெடி சார்ட்டில் நான் காட்டிட்டேன் ஒரு க்ளியர் பிரேக் அவுட் இருக்குது இதுலேயும் லாஸ் லெவல் மெயின்டெயின் பண்ணிக்கங்க நாளைக்கு ஒரு நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தெட்டு ரூபாயை கிராஸ் பண்ணதுன்னா ஃப்ரெஷ் என்ட்ரி பண்ணலாம் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி நியூஸில் பார்த்தோம் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இது ஃபிஃப்டி டூ வீக் ஹையை ப்ரேக் பண்ணி மேலே போயிட்டுருக்கு ப்ரீவியஸ் விங் ஹை ஆயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி ஏழ்நூறுங்கிறத ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம் நாளைக்கு வர்த்தகத்தில் இந்த ஸ்டாக் ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதை கிராஸ் பண்ணதுன்னா ஒரு ட்ரையல் ட்ரேடிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மூன்று ஸ்டாக் இருக்குது வியூவர்ஸ் கொஷின்ஸ் நிறைய இருக்குது நாகராஜன் கேட்டிருக்காரு எஸ்பிஐ என்ட்ரி லெவல் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு ஒரு ஸ்டாக் மட்டும் கேளுங்க எல்லா வியூவர்ஸ்க்கும் சான்ஸ் கொடுக்கணும் எஸ்பிஐ என்ட்ரி லெவல் இன்றைக்கி டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் இருந்து ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கிறதால நாளைக்கு ஒரு நானூற்றி நாற்பத்தி ரெண்டை தாண்டினதுனாவே ஃப்ரெஷ் பையிங் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஆதீஷ் கேட்டிருக்காரு ஸ்டீல் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தாராளமாக ஹோல்டு பண்ணுங்கள் ஸ்டீல் நேற்று ஒரே ஒரு நாள் மெட்டல் செக்டர் மிகப்பெரிய ஃபால் இருந்தது அதற்கு சமமான ஒரு க்ரீன் கேண்டில் இன்றைக்கி போட்டதால் இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக ஹோல்டு பண்ணுங்கள் புல் பேக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது பாரதி ராஜா லவ்ரஸ்லாப் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் பை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு லவ்ரஸ் லேப்ஸ் லவ்ரஸ் லேப்ஸ் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கிறதால எக்ஸிட் ஆகிறது பரவாயில்லை சுரேஷ்குமார் குமார் வோல்டாஸ் பையிங் ப்ரைஸ் ஒன் டூ ஃபோர் ஜீரோ ஓல்டாஸ் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ தாராளமாக ஹோல்டு பண்ணுங்கள் இப்போ ஜஸ்ட் இந்த நாலு நாளாக மார்க்கெட் கொஞ்சம் வீக்காக இருந்தது இன்றைக்கி ஒரு பவுன்ஸ் பேக் இருந்ததால் நாளைக்கு ஒரு ரைசிங் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஓல்டாஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப்லாஸ் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா அது வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை தாராளமாக வச்சுருக்கலாம் எப்போ வேணாலும் பவுன்ஸ் பேக் ஆகும் அமூர் எழிலரசி அட்வான்ஸ்டு என்சைம் டெக்னாலஜி லிமிடெட் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அட்வான்ஸ்டு என்சைம்ஸ் இது ஒரு மோனோபோலி கம்பெனி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸில் சார்ட் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் வீக்காக இருக்குது அதனால் வந்து இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏற்கனவே வச்சுருக்குது அப்படின்னா ஹோல்டு பண்ணலாம் இல்லைன்னா இதை டச் பண்ண வேண்டாம் பிரபு ஸ் கேம்ஸு டார்கெட் கேட்டிருக்காரு கேம்ஸ் இப்போ ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டுருக்கறதால ஸ்டாப்லாஸ் லெவல் ஒரு மூவாயிரத்து முன்னூற்றி அறுபது அப்படிங்கிறத மெயின்டெயின் பண்ணுங்கள் இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா எக்ஸிட் ஆயிக்கிங்க பவுன்ஸ் பேக் ஆனதுன்னா ஹோல்டு பண்ணுங்கள் இன்னும் கூட ஆவரேஜ் பண்ணலாம் க்ரீன் கேண்டில் விழுந்ததுன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட் கேண்டில்ஸாக இருக்குது ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்ருக்கு அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்துல் ஹாசன் இன்ஃபோசிஸ் பாட்டட் ஒன் செவன் ஒன் ஜீரோ ஒன் செவன் ஒன் ஜீரோ தாராளமாக ஹோல்டு பண்ணுங்கள் ஒன்றும் நெகட்டிவ் சென்டிமெண்ட்லாம் கிடையாது சைட் வேஸ்டில் போய்ட்டுருக்கு இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாப்லாஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி சாரி ஆயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி ஐந்து ஹோல்டு பண்ணுங்கள் கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பாஸ்கர் ஏஸ்டர் டிஎம் என்டர் ஆகலாமா ஏஸ்டர் டிஎம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஃபுல் பேக் இருக்குது நாளைக்கு வர்த்தகத்தில் இரநூத்தி இருபதை க்ராஸ் பண்ணால் மட்டும் என்டர் ஆகுங்க இல்லைனா அவாய்ட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணலாம் சுரேஷ் பாபு ஸ்டார் சிமெண்ட் ஷேர் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு ஸ்டார் சிமெண்ட் ஸ்டார் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவல் ஒரு அப் அண்ட் டவுன் பேட்டர்னில் போயிட்டு இருக்கிறதாலையும் ஒரு டெத் கிராஸ் ஓவர் ஆல்ரெடி நடந்திருக்கிறதாலையும் மிகப்பெரிய ரெட் கேண்டில் இன்னைக்கு இருக்கு இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது பத்மாவதி பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காரு ஜி லேர்ன் பாட் அட் நைன்டீன் ஜி லேர்ன் நைன்டீன் ருபீஸில் பாட் பண்ணியிருக்காரு சார்ட்ல மொமெண்டம் எதுவுமே இல்லை சார் இந்த மாதிரி பெண்ணி இருந்து எக்ஸிட் ஆகிறது பரவாயில்லை கார்த்திக் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி பை பண்ணலாமா ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போய்கிட்டே இருக்குது மீடியம் டு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் ஷார்ட் டேம் இன்வெஸ்டர்ஸ் இது வந்து ஒரு ரிஸ்கி என்ட்ரியாக பார்க்கப்படுது ப்ரீவியஸ் டேவினுடைய லோ முந்நூற்றி பதினேழு பதினேழுங்கிறத லாஸாக வச்சுக்கோங்க நாளைக்கு வர்த்தகத்தில் கண்டிப்பாக ஷார்ட் டேர்முக்கு இதை லுக் பண்ணலாம் மீடியம் டு லாங் டேர்ம் அவாய்டு ராஜ்குமார் பஜாஜ் கன்சூமர் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் பஜாஜ் கன்சூமர் பஜாஜ் கன்சூமர் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் சார்ட் பேட்டர்னில் இருக்குது அடுத்த என்ட்ரி லெவல் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு தாண்டுனா தான் இதில் என்ட்ரி ஆகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பிரதீப் டிசிஎஸ் ஷேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாமா டிசிஎஸ் ஒரு அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது இந்த மாதிரி ஷேர்ஸை வந்து டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க அந்த இடத்துல தான் ப்ராஃபிட் புக் பண்ணணும் ஏன்னா மேலே போகணுன்னா சேஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபது ஸ்டாப் லாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அது வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணி தான் ஆகணும் இப்போ அவசரப்பட்டு புக் பண்ண வேண்டாம் ஜிடி கிரீன் ட்ரீம்ஸு பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பற்றி சொல்லுங்கள் பவர் கிரிட் இது பவர் கிரிட் ஷேர் பற்றி கேட்குறாரா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறாரான்னு தெரியல இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பற்றி தெரியல பட் பவர் கிரிட் ஷேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது டோட்டலி அவாய்டு வினோத் கேட்டிருக்காரு பாட்டா இண்டியா பாட்டா இண்டியா ஒரு என் பேட்டர்னில் ஏறி ஏறி இருக்கு இன்றைக்கி ஒரு பின்பாரில் புல் பேக் இருக்குது டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜை கட் பண்ணலை அதனால் தாராளமாக இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணுங்கள் பாட்டா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் ஆயிரத்தி எழுநூறுங்கிறத மெயின்டைன் பண்ணுங்கள் ஏன்னா டுவெண்ட்டி டேவும் ஃபிஃப்டி டேவும் ஜஸ்ட் ஒரு எழுபது ரூபாய் கேப்பில் இருக்கிறதால மார்க்கெட் நாளைக்கு வீக்கானால் கூட இந்த லெவலுக்கு கட் பண்ணால் மட்டும் ஸ்டாப்லாஸ் புக் பண்ணுங்கள் இல்லைன்னா ஹோல்டு பண்ணுங்கள் ஸ்டாக்கை ராம்குமார் குஜராத் கேஸ் என்ட்ரி லெவல்லா குஜராத் கேஸ் குஜராத் கேஸ் என்ட்ரி லெவல் கிடையாது இது ஸ்டாப் லாஸ் புக் பண்ணி எக்ஸிட் ஆகிற லெவல் டோட்டலி அவாய்டு இது பக்கம் டச் பண்ணவே வேண்டாம் ஹர்தேவ் பிபிஎல் பையிங் பிபிஎல் இந்த பாருங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி அப்பர் சர்க்கியூட் போய்கிட்டே இருக்கிற ஸ்டாக்கை நம்ம நம்ம தொடவே முடியாது அதே மாதிரி எங்கேயாச்சும் இறங்க ஆரம்பித்ததுனே இதே மாதிரி வி ஷேப்பில் இறங்கும் டோட்டலி அவாய்டு சூர்யா ஏஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பை ஏஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பாட் அட் த்ரீ நைன்டி ஃபைவ்ல பாட் பண்ணியிருக்காரு ஹோல்டு பண்ணுங்க ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருக்கிறதால இரநூத்தி முப்பத்தி ஐந்துங்கிறது ஸ்டாப் லாஸ் பட் உங்கள் ப்ரைஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரிவர்சல் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கற்றது தமிழ் பிவிஆர் ஆயிரத்தி ஐநூறு இந்த வீக் டச் பண்ணுமான்னு கேட்டிருக்காரு தியேட்டர் சம்மந்தப்பட்ட ஸ்டாக் ஐனாக்ஸ் லேஷியர் பிவிஆர் இதெல்லாம் ஒரு ஸ்பைக் ஆனதை பார்த்தோம் பிவிஆர் வந்து ஒரு கிளியர் பிரேக் அவுட்டில் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு இன்னைக்கு ப்ரேக் அவுட் பண்ணதால் கூடிய விரைவில் ஒரு ஆயிரத்தி ஏழ்நூறு இதற்கு டார்கெட் வந்து சார்ட் பேட்டர்னில் இருக்குது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது அப்படின்ற லெவலை க்ராஸ் பண்ணதுன்னா ஆயிரத்தி எழுநூறுக்கே இந்த ஸ்டாக் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வியூவர்ஸ் நிறைய பேர் இதை வாட்ச் பண்ணலாம் ஒரு கிளியர் பிரேக் அவுட் இதில் இருக்கிறதால நாளைக்கு ஷார்ட் கூட இதை எடுத்து வர்த்தகம் பண்ணலாம் ஹரிபிரசாத் ஆப்டெக் கோஸ் டவுன் கண்டினியூவஸ்லி ஆப்டெக் ஆப்டெக் சார்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது இன்கேஸ் நாளைக்கு வர்த்தகத்தில் இரநூத்தி எழுவதை பிரேக் பண்ணி கீழே வர்த்தகம் ஆச்சுன்னா எக்ஸிட் ஆகுங்க ஃப்ரெஷ் என்ட்ரி பண்ணுறவங்க இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது டிஸ்க்ளை மணி மார்க்கெட் யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது இதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கோங்க டிப்ஸோ ரெக்கமெண்டேஷனோ கண்டிப்பாக கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணலாம் மேலும் விவரங்களுக்கு டபுள்யூ டபுள்யூ டாட் மணி மார்க்கெட் மில்லியனோ டாட் நெட் அப்படிங்கிற இணையதளத்தில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூ